ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் கொரோனாவை கட்டுப்படுத்த அமல்படுத்தப்பட்டுள்ள விதிமுறைகளை எதிர்த்து ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 365 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் இச்சம்பவத்தில் காவல்துறையினர் 10 பேர் காயமடைந்ததாக தெரிவித்தனர். தனிநபர் இடைவெளி, முகக்கவசம் அணிதல், தடுப்பு மருந்து மையங்களை ஒழுங்குபடுத்துதல் தொடர்பாக புதிய சட்டமுறைகள் அமல்படுத்த அரசு திட்டமிட்டிருந்த நிலையில் இப்போராட்டம் நடைபெற்றது. போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாகவும் தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெர்மனியில் 833,000 மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.